இந்த வீடியோ டியூட்டோரியல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூனிட் 2 பார்க்க போகிறோம். அது யூனிட் 2 என்ன கவர் பண்ணுறாங்க அப்படின்னா கோர் பைத்தான் பார்க்கலாம். ஓகேங்களா, யூனிட் 2 ஃபுல்லாக வந்து யூனிட் 2 யூனிட் 3 வந்து கோர் பைத்தான் ரிலேட்டடாக வரும். ஸோ அந்த கோர் பைத்தானில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஐ எம் நித்யா தேவி, டெக்னிக்கல் ட்ரெய்னர் ஃப்ரம் ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி த இன்ட்ரொடக்ஷன். ஓகேங்களா, ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்ட் ஆஃப் பைத்தான். ஸோ பைத்தான்னா என்ன, அது எந்த இயரில் ரிலீஸ் பண்ணாங்க, ஒய் பைத்தான்னு பேர் வந்துச்சு, அந்த இதெல்லாம் வந்து நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ பைத்தான்ங்கிறது வந்து ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு போட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, எதனால் இந்த ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே வந்து பைத்தான் லாங்குவேஜை யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்லேயும், வெப்சைட் டெவலப்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்லேயும் பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைலில், நம்ம மொபைல் ஃபோன்ஸில் வர்ற நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பைத்தான் லாங்குவேஜில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நாசா இருக்கு இல்லைங்களா, நாசாலேயும் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் கண்ட்ரோலுக்கு, மெஷின் கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து பைத்தான் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ஒர்க் ஆகிறதுனால இட்ஸ் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸோ இதை யார் க்ரியேட் பண்ணா, இந்த லாங்குவேஜை யார் க்ரியேட் பண்ணா அப்படிங்கன்னா, குய்டோ வான் ரோசம் அப்படிங்கிறவர் தான் வந்து பைத்தான் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணார். ஸோ அவங்க எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, CWI சென்ட்ரம் விஸ்க்விண்ட் அண்ட் இன்ஃபோமேட்டிக்கா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஆர்கனைசேஷன் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா, இட்ஸ் அன் இன்ஸ்டியூட் ஃபார் மேத்தமேட்டிக், ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் நெதர்லாண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த லாங்குவேஜ் அஃபீஷியலாக மார்க்கெட்டில் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, 1991 வந்து குய்டோ வான் ரோசம் மார்க்கெட்டில் பைத்தான் லாங்குவேஜை ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு ஒரு நேமிங் ரீசன் இருக்கும். ஓகேங்களா, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா அப்படின்னு நேம், ஏன் நேம் வந்துச்சு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குனா ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அதே மாதிரி பைத்தான் ஏன் வந்து பைத்தான் அப்படிங்கிற நேம் வந்துச்சு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு அப்படின்னா, குய்டோ வான் ரோசம்க்கு ரொம்ப பிடிச்ச காமெடி சீரீஸ், பிபிசியில் வர காமெடி சீரீஸ் பேர் வந்து மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ். ஸோ அதில் வந்து இம்ப்ரெஸ் ஆகினங்காட்டி அவர் வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு பேர் வச்சுருக்காரு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பைத்தான் வந்து சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் அப்ரோச் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச். ஓகேங்களா, ஸோ ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் அப்ரோச் அப்படின்னா என்னென்னா, சி ப்ரோக்ராம் வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் அப்ரோச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி என்னென்னா, உங்களோட எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் அல்லது மெத்தட்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா, அதே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் அப்படின்னா, ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா, அதனோட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அதாவது ஆப்ஜெக்ட்னா டேட்டாவையும் மெத்தட்ஸையும் கம்பைன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச். ஓகேங்களா, ஸோ பைத்தான் வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சையும் சப்போர்ட் பண்ணும் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கும் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால தான் பைத்தான் வந்து இவ்வளோ ஃபேமஸாக யூஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். ஓகேங்களா, ஸோ என்ன பைத்தானில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ பைத்தான் வந்து ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து சயின்டிஃபிக்காக அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்ஸ்லேயும் யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்கில் வந்து வரும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் அப்படின்னா, பைத்தானுக்குன்னு ஒரு இன்டர்பிரட்டர் இருக்கும். ஓகேங்களா, நம்ம எழுதுகிற பைத்தான் கோடெல்லாம் வந்து அந்த இன்டர்பிரட்டர் வந்து கன்வெர்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா, அதனால் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கலாம் உங்கள் சிஸ்டமில், அல்லது வந்து மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கலாம், ரெல்ஸ் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் உங்களோட பைத்தான் கோட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து
பைத்தான் இஸ் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓகேங்களா. ஸோ பைத்தான் வந்து நம்ம நார்மல் ஈஸியிலே ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓகேங்களா. ஸோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அதனோட ஃபங்க்ஷனாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணால் அதனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஏன்னா எல்லா கமெண்ட்ஸுமே வந்து யூசர் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும் ஓகேங்களா. பைத்தானில் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, 1.x, 2.x, 3.x ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கரண்டில் வந்து 3.x ப்ரோ பைத்தான் வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஐடிஎல்ஏங்கிறது அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற வந்து ஒரு என்விரான்மெண்ட் வந்து பைத்தான் இருக்குது. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் உங்களோட சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களோட கோடை டெவலப் பண்ணிக்கலாம், உங்களோட பைத்தான் கோடை நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும் அதாவது உங்களோட ஐடிஎல்இயை பைத்தானுக்கான ஐடிஎல்இயை நீங்கள் எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும்னா www.python.org வந்து நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பைத்தான் ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சு, இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு, அப்புறம் எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம், என்னென்ன வேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேஸில் நீங்கள் உங்களோட பைத்தான் ப்ரோக்ராம் எழுதலாம். ஒன்று வந்து இன்ட்ராக்டிவ் மோட் சொல்லுவோம், அடுத்தது வந்து ஸ்கிரிப்ட் மோடுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ரெண்டு மோட் பற்றி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, ப்ரோக்ராம் எப்படி எழுதணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள் ப்ராக்கெட் இருக்குது இல்லைங்களா, க்ளோசிங் ஆங்கிள் ப்ராக்கெட் 3 வந்து டிஸ்பிளே ஆகும் உங்களோட ஸ்க்ரீனில் ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு ஒரு அந்த 3 ஆங்கிளர் ப்ராக்கெட்டு வந்து உங்களோட ஒரு ஒரு லைனுக்கும் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் கோட் போடும்போது ஒரு ஒரு லைனும் எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுதான் இன்ட்ராக்டிவ் மோட். எவ்ரி லைன் ஒரு ஒரு லைனும் அந்த 3 ஆங்கிள் ப்ராக்கெட்டில் இருக்கிற அடுத்தது இருக்கிற எல்லா கோடுமே வந்து எவ்ரி லைன் பை லைன் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும் ஓகேங்களா. பட் ஸ்கிரிப்ட் மோட் அப்படி கிடையாது. ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னா என்னென்னா இப்போ உங்களோட ப்ரோக்ராம் வந்து 10 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு ஹோலாக வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ப்ரோக்ராமை ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன எக்ஸ்டென்ஷனில் உங்கள் ஃபைலை சேவ் பண்ணணும், அந்த டெக்ஸ்ட் ஃபைலை சேவ் பண்ணணும்னா .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இன்டராக்டிவ் மோட்னா எவ்ரி லைனோட எண்டில் நீங்கள் என்டர் கொடுக்கும்போதும் எக்ஸிக்யூட் ஆகிடும், அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும் ஓகேங்களா. பட் ஸ்கிரிப்ட் மோடில் நீங்கள் ஹோல் ஃபைலை வந்து .py எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணணும் ஓகேங்களா. அதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்லைட் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைத்தான் 3.x ஐடிஎல்இயை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணுறோன்னா நம்ம ஏதோ ஒரு டிரைவில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டன் ஆல் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு பைத்தான் 3.x அதில் போயிட்டு ஐடிஎல்இ வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இதை சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஐடிஎல்இ வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து உங்களோட டெஸ்க்டாப் முன்னாடி இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த ஷார்ட்கட்டை வச்சுருந்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட்டை டைரெக்டாக அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடிஎல்இ விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஐடிஎல்இயை எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறது ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி விண்டோ ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஐடிஎல்இக்குள்ளே உள்ளே போகணுன்னே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். இதுதான் வந்து பைத்தான் ஷெல் விண்டோன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டைட்டில் பார், பைத்தான் 3.7.2 ஷெல் அப்படிங்கிறத வந்து டைட்டில் பார் இருக்கும். அடுத்ததில் வந்து மெனு பார் இருக்கும், அந்த மெனுவில் வந்து ஃபைல், எடிட், ஷெல், டீபக், அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ், விண்டோ ஹெல்ப் அப்படிங்கிற மெனுஸ் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஆங்குலர் ப்ராக்கெட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா உங்களோட இன்டர்பிரிட்டர் வந்து உங்களோட கோடை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட கோடை வந்து இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்கு அடுத்தது இருக்கிற இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட கோடை ரைட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் ஆப்ரேஷன்ஸ் அதாவது மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் நீங்கள் 5+10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன்லேயே அந்த சிங்கிள் லைன்லேயே வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து 15 வரும் ஓகேங்களா. எகெயின் வந்து அந்த 15 ஆன்சர் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த 3 ஆங்குலர் ப்ராக்கெட்டும்
உங்களோட ஸ்க்ரீன் ஐடியலி ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? அகெயின் நீங்கள் 5+50 × 10 கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ப்ரியாரிட்டி, ஆப்ரேட்டர் ப்ரியாரிட்டி, ஸோ அதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஆப்ரேட்டர் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு கேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ 50 × 100 வந்து கேரி ஆகும், 500ங்கிற அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் வந்து ஆட் 5 ஆட் ஆகும், 505ங்கிற அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆங்குலர் ப்ராக்கெட் வந்து 3 ஆங்கிள் ப்ராக்கெட் க்ளோஸ் ஆங்கிள் ப்ராக்கெட் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ அடுத்து நீங்கள் அடுத்து உங்களோட கோடு வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகேங்களா? 5 2 அப்படின்னு போட்டால் என்னன்னா 5 to the power of 2. ஓகேங்களா? அதாவது 5 × 5 அதனோட ரிசல்ட் வந்து 25ங்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன், இந்த எக்ஸாம்பிள் 1. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து உங்கள் ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணணும். ஸோ ப்ரிண்ட் ஆஃப் உள்ள ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கணும், அதுக்குள்ளே வந்து டபுள் கோட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்குள்ளே பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ட்டு அந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த லைனுக்கான அவுட்புட் அதாவது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து திருப்பியும் அந்த அவுட்புட் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் 3 ஆங்குலர் ப்ராக்கெட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு வந்து 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறோம். அடுத்த ஆங்குலர் ப்ராக்கெட், ஓகேங்களா? இது வந்து எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு 10ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒய்ங்கிற வேரியபிளுக்கு 20 அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இசட்டுங்கிற வேரியபிளில் வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ஆட் பண்ணி இசட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ என்னென்னா 10+20 30ங்கிற வேல்யூ வந்து இசட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் அடுத்த இதில் ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு அதே ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிடணும். ஓகேங்களா? த சம், ஓகேங்களா? ஸோ த சம் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு அந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு அந்த இசட் வேல்யூவை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? இசட்டுங்கிறதுனோட வேல்யூவை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணுன்னா இசட் அப்படிங்கிற வேரியபிளை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா த சம் வந்து 30 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ஷெல்லில் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது பைத்தான் இன்டராக்டிவ் விண்டோவில் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த 3 க்ளோஸ் ஆங்கிள் ப்ராக்கெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ப்ரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரிண்ட் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்புறம் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிற அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே மாதிரி x=10 அதுக்கப்புறம் என்டர் கொடுத்தீங்கன்னா ஆங்குலர் ப்ராக்கெட் y=20 அதுக்கப்புறம் z=x+y அதாவது எக்ஸ் அண்ட் ஒய்யும் ஆட் பண்ணிவிட்டு இசட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம அதை வந்து ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட் என்னங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். டிஸ்பிளே ஆகிற கண்டென்ட் என்னங்கிறதுனா த சம் =2 அப்படிங்கிறது கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதில் இசட் வேல்யூ வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். அதை இசட்டோட வேல்யூ தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும், அதனால் நீங்கள் இசட்டுங்கிற வேரியபிளை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா த சம் =30 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பைத்தான் இன்டராக்டிவ் விண்டோவில் நம்ம எப்படி கோடிங் போடணுங்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஸ்கிரிப்ட் மோடு ப்ரோக்ராமிங், அதாவது அதில் ஒரு ஒரு லைனும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்துச்சு இல்லைங்களா? பட் இங்கே எப்படின்னா ஒரு கோடிங்க்கு 10 லைன் இருக்குது அப்படின்னா அந்த 10 லைனையும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மேனுவலாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், இதில் என்னென்னா பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரீயூசபிள் தான், நீங்கள் அதில் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பியும் அதை சேவ் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திருப்பி நம்ம எவ்வளோ சேஞ்சஸ் வேணுமோ அதை வந்து பண்ணிவிட்டு திருப்பியும் அதை வந்து சேவ் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா சேவ் ஆகிடும். சேவ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் மேனுவலாக நம்மளே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்ட் விண்டோ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மெனுவில் வந்து மெனுபார் இருந்துச்சு, அந்த மெனுபாரில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ்
ஷார்ட்கட் வந்து என்னன்னா கண்ட்ரோல் பிளஸ் என் அந்த ஷெல் பைத்தான் ஷெல் விண்டோ காட்டணும் இல்லைங்களா அந்த இதில் கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் ஆகும் அது வந்து டிஸ்பிளே ஆகிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எம்டி ஸ்க்ரீன் அதாவது புது எம்டி ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இதுதான் வந்து அன்டைட்டில்டு பிளாங்க் பைத்தான் ஸ்கிரிப்ட் எடிட்டர் ஓகேங்களா இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் நம்ம இங்கே தான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதாவது கோடிங் எழுத போகிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது நம்ம என்ன கோட் வேணும் நம்ம என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணுமோ அதுக்கான கோட் எழுதணும் ஓகேங்களா ஏ ஈக்குவல் டு 100 பி ஈக்குவல் டு 350 ஸோ சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அதனோட சம்மை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அதுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து அந்த எம்டி ஸ்கிரிப்ட் ஃபைல் ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இல்லை டைப் பண்ணிட்டீங்க அது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதையும் நீங்கள் சேவ் பண்ணணும் ஓகேங்களா திருப்பியும் ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படிங்கிற இதை பட்டனை கிளிக் பண்ணலாம் ஆர்எல்ஸ் வந்து கண்ட்ரோல் எஸ் அப்படிங்கிற நீங்கள் ஷார்ட்கட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சேவ் பண்ணுற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அது அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதுதான் வந்து சேவ் பண்ணுறதுக்கான டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும் ஓகேங்களா ஸோ நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபைல் லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம டி ட்ரைவில் வந்து நம்ம பைத்தான் லாங்குவேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த டி ட்ரைவில் போயிட்டு பைத்தான் 3-7 அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே உங்களோட நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா அந்த கோடிங்கை வந்து நீங்கள் சேவ் பண்ண அந்த ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் டைப்னு ஒரு இது இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல அந்த பாக்ஸு ஸோ அதை வந்து நீங்கள் ட்ராப்டவுன் லிஸ்ட் அது அதில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பைத்தான் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபைல் டைப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஃபைல் நேம் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதாவது டெமோ 1 அப்படிங்கிறது இப்போ நம்ம ஃபைல் நேமாக டைப் பண்ணியிருக்கோம் டாட் பிஒய்ங்கிற எக்ஸ்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும் ஏன்னா நம்ம என்ன டைப் ஃபைல் டைப் சூஸ் பண்ணியிருக்கோம்னா பைத்தான் ஃபைல் சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் பிஒய்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து சேவ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ வந்து சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகுது அதில் வந்து நீங்கள் ஃபைல் நேம் அப்படிங்கிற பாக்ஸில் வந்து ஃபைல் நேம் டைப் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் என்ன டைப் ஃபைல் டைப் வந்து நம்ம என்ன கொடுக்கணுன்னா பைத்தான் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக டாட் பிஒய்ங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து உங்கள் ஃபைல் நேமோட ஆட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் சேவ் பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சுது நம்ம ஃபஸ்ட்டு கோடிங் வந்து ரைட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த கோடிங்கை வந்து சேவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த பைத்தான் விண்டோ ஷெல்லில் பார்த்தீங்கன்னா ரன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரன் ஆப்ஷன் போயிட்டு ரன் மாடியூல் கொடுக்கலாம் ஆர்எல்ஸ் வந்து ஷார்ட்கட் வந்து F5ங்கிறது கொடுக்கலாம் ஓகேங்களா அப்போ உங்கள் வந்து கோட் வந்து ரன் ஆகும் பைத்தான் கோட் வந்து ரன் ஆகும் ஸோ எந்த எரருமே இல்லை அப்படின்னா உங்களோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும் ஆர்எல்ஸ் உங்களுக்கு எதாவது உங்கள் கோடில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது ஆர் எரர் இருக்குது அப்படின்னா அது வந்து ரெட் கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் உங்களோட ஐடிஎல்இ விண்டோவில் ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் திருப்பியும் அந்த ஸ்கிரிப்டை வந்து எடிட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் எஸ் கொடுக்கலாம் ஆர்எல்ஸ் வந்து ஃபைலில் போயிட்டு சேவுங்கிறது கொடுத்துட்டு நீங்கள் திருப்பியும் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ கரெக்டாக இருக்குது கோடு அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து இந்த மாதிரி வரும் த சம் ஈக்குவல் டு 450 அப்படிங்கிற அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷனில் நம்ம பார்த்தது ஓகேங்களா ஸோ ரிமைனிங் வீடியோஸ் நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ